எங்கட குழந்தைகளுக்கு மார்க்க அறிவை படித்துக் கொடுக்கணும். மார்க்க அறிவு இல்லைண்டா மாணவர்களே, அவர்களிடத்துல ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம். முக்கியமான ஒன்றுதான் குர்ஆனுடைய வாழ்க்கைய எங்கட பிள்ளைகளுக்கு கொடுங்க. நான் எல்லா இடத்துலையும் போன சொல்ற விடயம் தான், எங்கட பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தீன கொடுங்கண்டா, எங்கட பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தாய் தந்தைகளை தொழுவிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தீனம். சில இடங்கள்ல ஜனாசா வீட்டுகளுக்கு போனா ரெண்டு ஜனாசாக்கள் இருக்கும். வாப்பாட ஜனாசாக்கு போனா மகனும் ஜனாசாவாக இருப்பான். அவர் மூளை அப்படி கையில கட்டி நிற்பான். அவனுக்கு எப்படி தொழுவிக்கிறது தெரியா, எப்படி கஃபன் செய்யறதுன்னு தெரியாது, எப்படி குளிப்பாட்டுறதுன்னு தெரியாது. கஃபன் செய்யப்படக்கூடிய இடத்துல கையை கட்டி நிற்கிறாரு, குளிப்பாட்டக்கூடிய இடத்துல கையை கட்டி நிற்கிறார். தீன கொடுத்திருக்கிறோமா கண்ணியமானவர்களே? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விட்டுட்டு போற ஆகக்கூடிய செல்வம் எது தெரியுமா? வளதும் சாலகம் எதுவும் துவா கேட்கக்கூடிய குழந்தை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும். அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றுமில்லை இந்த உலகத்தில். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்தை விட்டு மனிதன் மௌத்தாகிறானா, மௌத்தாகினோடே அவனுடைய அமல் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். எல்லாமே இல்லை, எல்லாமே முடிச்சு மூடு விடயத்தை தவிர சொன்னார்கள். முதலாவது சதகாச்சாரியா, சதகாச்சாரியா கண்ணியமானவர்கள் வாழ்க்கையில நாங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் சதகாச்சாரியா. ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போறது, ஒரு கிணத்தை வெட்டி கொடுத்துட்டு போறது, ஒரு பள்ளிக்கு ஏதாவது உதவி தேவையை எடுத்து செஞ்சுட்டு போறது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சதகாவை எங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு போகணும். ஏன்னா கபருக்கு பின்னாலையும் அது வந்து கொண்டிருக்கும் நன்மை. அதே மாதிரி எந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு எல்மை விட்டுட்டு போறான், ஒரு குர்ஆன் வாங்கி கொடுத்துட்டு போறான். இப்ப தற்காலத்தில் நிறைய இடங்கள்ல குர்ஆன் சதகாக்கள் தான் நிர்மூலம் செய்யப்படுகிறது. மதரசாக்கள் கேட்கிறாங்க, மதரசாக்களுக்கு எடுத்து கொடுக்கறாங்க. இத மாதிரி சதகா தான தர்மங்களை குர்ஆன் அடிப்படையில, கிதாபுகள் என்ற அடிப்படையில் நாங்க சதகாக்கள் தான தர்மங்களை செய்யறோம். இது அது இருக்கக்கூடிய காலம் எல்லாம், அது ஒதுக்கப்படக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய நன்மையை கொண்டு சேரும். கடைசியாகத்தான் வளர்த்துட்டு போங்க. சாலிஹான முறையில் இந்த குழந்தையை வளர்த்துட்டு போங்க. சாலிஹான முறையில் இந்த குழந்தை வளரணுமா, மாணவர்கள் நீங்க கொடுக்க வேண்டியது தாலீம் குர்ஆன் ஹதீஸ். உங்க பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் நல்ல முறையில் படிச்சுக்கொள்ளுங்க, நல்ல முறையில் படிச்சுக்கணும். கண்ணியமானவர்களே, சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வயதானால் அவர் சோம் இல்லாமல் இருக்கிறார் வீட்டில். அவரை சந்திக்க போன நேரம் அவர் சொன்ன வார்த்தை, கண்ணியமானவர்களே, ஏன் மகனை நான் நல்லா படிக்க வச்சேன், மாஷா அல்லாஹ், நல்ல அறிவை கொடுத்தேன், நல்ல அறிவை கொடுத்தேன், நல்ல முறையில் படிக்க வச்சேன். அவனை இப்ப லண்டன்ல நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன், நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனா பாப்பா இன்னைக்கு நோயாளியாக வீட்டில் இருக்கிறேன். அன்னைக்கு மகன் கோல் எடுத்தான், மிச்ச நாளைக்கு பின்னால மகன் கோல் எடுத்தான். ஹசரத், கோல் எடுத்த மகன், பாப்பா நீங்க சுகமாயிருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல, பாப்பா நீங்க சுகமாயிருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல. என்ன சொன்னான், கண்ணியமானவர்களே, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இந்த தேவையை நீங்கள் முடிச்சு தாரீங்களா கேட்டுட்டு போட வைக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நேரம் அவர் சொல்றாரு, ஹசரத், நான் எல்லாம் கொடுத்தேன், மகனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், ஆனா மார்க்கத்தை கொடுக்க மறந்துட்டேன், மார்க்கத்தை கொடுக்க மறந்துட்டேன். கண்ணியமானவர்களே, நாங்க மார்க்கத்தை கொடுக்கலண்டா, குர்ஆன் ஹதீஸ் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கலண்டா. கடைசி நேரம் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களை பார்ப்பாங்க தான் பார்ப்பாங்க, ஆனா நாங்கள் குர்ஆன் ஹதீஸ படிச்சு கொடுத்தா எப்படி பார்ப்பாங்களோ அந்த முறையில பார்க்க மாட்டாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, நான் பிள்ளைய பாப்பாவை பார்க்கிறேன், ஆனா பாப்பாவை பார்க்கறது வேலைக்காரனும் வேலைக்காரியும். கண்ணியமானவர்களை சிந்திச்சு பாருங்க, நீங்க சின்ன காலத்துல பிறந்த நேரம் உங்களை பாப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளைய
அப்படியே இந்த புள்ள பிறந்துருச்சு, இவனை வளர்க்க இயலாது, அதனால நாங்கள் ஒரு வேலைக்காரன் எடுத்து வளர்க்க கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா? ஆனால் பிள்ளைகள் அப்படித்தான் பார்க்கணும். தீனும் குர்ஆனும் ஹதீஸும் கொடுக்கப்படாட்டி நடக்கக்கூடிய விடயம் பெரிய மனம். எங்கட ஜனாசாவோட நடந்திருக்கும் அந்த ஜனாசாவ கண்ணியமானவர்களே, வாப்பட ஜனாசா தொழுவிக்கிற நேரம் மகனை தேடினா அந்த இடத்துல மகன் இருக்க மாட்டான், பின்னால ஒளிஞ்சு கொண்டு இருப்பான். வாப்பட ஜனாசாவ தொழுவிக்கிற அளவுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க தீன கொடுக்கல, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க தீன கொடுக்கல. கண்ணியமானவர்களே, எங்கட புள்ள எங்கட ஜனாசாவை வச்சு, எங்கட புள்ள எங்கட ஜனாசாவை வச்சு, எங்கட புள்ள அல்லாஹிடத்துல தக்பீரை கட்டி, யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த துபாவை அவன் உணர்வு பூர்வமாக ஓதுறதுக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளுக்கு கட்டாயமாக சாலிஹான முறையில் வளர்க்கணும் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் எங்கட பிள்ளைகளுக்கு கட்டாயமாக படித்து கொடுக்கணும். அதிகமான இடத்துல குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கறது இல்லை, ஹதீஸை படித்து கொடுக்கக்கூடிய ஆலிம்மார்களுக்கு கண்ணியம் கொடுக்கற இல்லை, ஆலிம்களுக்கு கண்ணியம் கொடுக்கற இல்லை. கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதாக இருந்தா, எங்கேயாச்சும் ஒரு பயணமாக இருந்தா, நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது தெரியவா? மதரசாவுடைய நேரம். அதிகமான இடத்துல பல கோடிகள் செலவழித்து பல பல அறிவுகளை கொடுக்குறோம், ஆனால் ஹஸ்ரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாக்கள் கூட சரியான முறையில் கொடுக்கப்படுறதில்லை. அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய ஹதியாக்கள், அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அந்த ஆசான்களுக்கு, அந்த ஆலிம்களுக்கு, அந்த முஅல்லிம்களுக்கு இவர்கள் கொடுக்கறதில்லை. கண்ணியமானவர்களே, ஆலிம்களை கண்ணியப்படுத்துங்க. உன்னோட பிள்ளைகளுக்கு தீன் வரணுமா? ஆலிம்களை கண்ணியப்படுத்துங்க. குழந்தைகளை சீர்படுத்துறது இருக்குதே, குழந்தைகளை சீர்படுத்துறது இருக்குதே, இது ஒரு வம்சத்தை சீர்படுத்துகிற மாதிரி, ஒரு வம்சத்தை சீர்படுத்துகிற மாதிரி. கண்ணியமானவர்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஆயத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மெய்ப்பாளர்கள் அவர்களுடைய மெய்ப்பை பற்றி கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா கேட்கப் போகிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளை சாலிஹான முறையில் வளர்த்தோம் என்றால் அவர்களுடைய குழந்தைகள் சாலிஹான முறையில் வளர்க்கப்படுவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் சங்கிலி கோர்வைகள் போல் அப்படியே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும். நாங்கள் இந்த விற்றுப்பில எங்கட பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய குழந்தைகளும் வளர்க்கப்படுவார்கள். அதனுடைய பாவங்கள் எல்லாம் எங்கட கபருக்கு வந்து சேரும். மனவர்களை ஹதீஸ்ல நாங்க வெளிரங்கத்தை மட்டும் பார்க்கிறோம், அதனுடைய மறுபக்கத்தை பார்க்கிறோம் இல்ல, ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறோம். வளரும் சாலை எதுவும் துவா செய்யக்கூடிய குழந்தையை விட்டுட்டு போனா எப்படி அவருக்கு நன்மைகள் போய் சேருமோ அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு மனிதன் பாசிதான ஒரு குழந்தையை விட்டுட்டு போறான். ஆக மோசமான குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு குழந்தையை விட்டுட்டு போறான் என்றா, என்னுடைய மாணவர்களே, அந்த குழந்தை அவன் இருக்கும் காலம் எல்லாம் அவன் செய்யக்கூடிய பாவங்கள், அவனுடைய குழந்தை அவன் அழகான முறையில் வளர்க்கல் என்றா அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் சங்கிலி கோர்வை போல எங்கள பிள்ளைகளுடைய பாவங்களை கூட நாங்கள் கபரில் சுமக்க வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட குழந்தைகளுக்கு கட்டாயமாக இந்த நாளாவது சொல்லப்பட்ட அந்த தலீமுல் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் கட்டாயமாக படித்துக் கொடுப்போம். ஐந்தாவது விடயம் கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளுக்கு முஹப்பத் அன்பு நாங்கள் கொடுப்போம், நேசத்தை கொடுப்போம். இந்த